Botticelli. It's my confidence. Botticelli and Raphael. Shirts and trousers. அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் அப்படிங்கிற பெயர்ல வரும் ஜூலை 17ஆம் தேதி தென்காசியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறாங்க சசிகலா. தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும் திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்து காட்டவும் இந்த சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஆனா அனைவரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு அதிமுகவில இப்ப எழுந்திருக்கக்கூடிய புகைச்சலை பயன்படுத்திக்கவே சசிகலா இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த காலங்கள்ல சசிகலா சுற்றுப்பயணம் சென்ற போது அவங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கல. ஆனா இப்போ அப்படி இருக்க போறது இல்ல அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சசிகலா, அதுல நாடாளுமன்ற தேர்தல்ல எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது மக்கள் தான். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக குறித்து எல்லாருக்கும் புரியும். அதிமுக ஒன்றிணைறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் என்னுடைய அனுபவத்திலே இத சொல்றேன். வரும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஒரே அணியா போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். நான் அமைதியா இருக்கிறதுக்கான விடை விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வரணும், உங்க அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் அன்புடன் வரவேற்குது அப்படின்னு அழைப்பு விடுத்தாங்க. ஆனா சசிகலா ஜெயலலிதாவுக்கு பணிவிடை செய்ய வந்தவங்க. அவங்க கூட 36 ஆண்டுகள் பின்னாடி நின்று அதிகாரத்தை சுவைத்தவங்க. அவங்க இப்போ அனைவரும் ஒற்றுமையா வாங்க அப்படின்னு அழைத்து அறிக்கை விடுத்திருக்காங்க. அறிக்கை விடுத்து 24 மணி நேரம் ஆகியும் யார் அவங்க கிட்ட போனாங்க அப்படிங்கறத உங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன் அப்படின்னு துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி பத்திரிகையாளர் சந்திப்புல கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தாரு. தொடர்ந்து June 16ஆம் தேதி அதிமுக தொண்டர்களை சசிகலா சந்திக்க போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாச்சு. இதையடுத்து அன்று பத்திரிகையாளர்களை சந்திச்ச சசிகலா, பொதுமக்களுக்கு அதிமுக அப்படின்னா பிரியம் அதிகம், நல்ல நேரம் இப்போ வந்துருச்சு, காலம் கணிந்திருக்கு, இதையே இப்ப சொல்றேன் அப்படின்னு என்ன வேண்டாம், இதுதான் சரியான நேரம், நிச்சயம் தமிழக மக்கள் நம்ம பக்கம்தான், அதிமுக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்க முடியாது, என்னுடைய என்ட்ரி இப்போ ஆரம்பமாயிருச்சு, மக்கள் எனக்காக இருக்காங்க, 2026ஆம் ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியை நிச்சயம் அமைப்போம், தனி பெரும் கட்சியா இருப்போம் அப்படின்னு தடால கருத்தை தெரிவிச்சாங்க. ஆனா ஜானகி அம்மாவை மாதிரி சசிகலா செயல்படணும் அப்படின்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொல்லாம சொன்னாரு. இந்த நிலையிலதான் கடந்த July 8ஆம் தேதி எடப்பாடியின் சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டுல முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன் ஆகிய 6 பேரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சதா செய்திகள் வெளியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணையணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவங்க கோரிக்கை வைத்ததா தகவல்கள் வெளியாச்சு. இது தொடர்ந்து ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியா ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ தஞ்சை தொகுதிக்கான நடந்த ஆலோசனை கூட்டத்துல சசிகலாவை மீண்டும் கட்சியில இணைக்க வேணும் அப்படின்னு கோரிக்கைகள் முன்வைத்ததா தகவல்கள் வெளியாச்சு. இந்த நிலையிலதான் வரும் July 17ஆம் தேதி தென்காசியிலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்குறதா சசிகலா தரப்புல இருந்து அறிக்கை வெளியாயிருக்கு. தொடர்ந்து கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறதா சொல்லப்படுது. 4 ஆண்டுகள் சிறைவசத்துக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியே வந்த சசிகலா ஆன்மீக பயணம் அப்படிங்கிற பெயர்ல தஞ்சாவூர், ராமேஸ்வரம், திருப்புல்லானி, மதுரை மீனாட்சியம்மன், திருப்பரங்குன்றம், அழகர்மலை, திருச்செந்தூர் அப்படின்னு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றாங்க. அப்பவே சில முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஒரு சில அதிமுக மற்றும் அமமுக நிர்வாகிகளை மட்டுமே சந்திச்சாங்க. தொடர்ந்து October 26ஆம் தேதி சென்னையிலிருந்து அதிமுக கொடிக்கட்டிய கார்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினாங்க சசிகலா. பசும் பொண்ணுக்கு சென்று முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. இது தொடர்ந்து தஞ்சையில தன் இல்லத்துல ஆதரவாளர்களை சந்திச்சாங்க. சில இடைவேளைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு April மாதம் மீண்டும் ஆன்மீக பயணத்தை தொடங்கினாங்க. அந்த நேரத்துல அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து சசிகலாவை நீக்கினது செல்லும்
அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. அப்போ முசிறி பக்கத்துல ஆன்மீக சுற்றுப்பயணத்துல இருந்தாங்க சசிகலா. தொடர்ந்து நாமக்கல், சேலம், ஈரோடு அப்படின்னு சுற்றுப்பயணம் சென்ற சசிகலா வெவ்வேறு இடங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்க. அப்போ ஆன்மீக பயணம் தான் தொடங்கின, ஆனா அரசியல் பயணத்துக்கான நேரம் வந்துட்டதா இப்ப உணர்றேன் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சாங்க. இதையடுத்து 2022 டிசம்பர் மாதம் திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க சசிகலா. ஆனா பெரிய அளவுல அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கல. சுற்றிய 3 மாவட்டங்களையே மீண்டும் மீண்டும் சுற்றி வந்தாங்க. இது தொடர்ந்து 2023 ஜூலை மாதம் ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்றாங்க. அப்போ பெரிய அளவுல அவங்களுக்கான ஆதரவு கிடைக்கல. அதோடு கொடநாடு பயணம், புதிய வீட்டுக்கு குடியேற்றம் அப்படின்னு பல நிகழ்வுகள் நடந்த போதும் எதுவுமே நடக்கல. ஆனா இந்த முறை சசிகலாவின் சுற்றுப்பயணம் இதற்கு முன்பு போல் இருக்காது, நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். இதுக்கு முன்னாடி சின்னம்மா சுற்றுப்பயணம் செல்லும் போது அமமுக நிர்வாகிகளிடமும் ஒரு சில அதிமுக நிர்வாகிகளும் தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அமமுக நிர்வாகிகளும் தினகரன் பேச்ச கேட்டு அமைதியா இருந்துட்டாங்க, அதிமுக நிர்வாகிகளும் பெரிதா கண்டுக்கல. ஆனா அனைவரும் ஒன்று சேரணும் அப்படின்னு கட்சிக்குள்ள இப்ப கழகம் வெடிச்சிருக்கு. அந்த கழகத்தை உருவாக்கி இருக்கவங்க மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள். அதனால இந்த சுற்றுப்பயணத்துல சின்னம்மா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள். கடந்த காலங்களை மாதிரியே சசிகலாவின் சுற்றுப்பயணம் வெற்றி பயணமா போகுமா, இல்ல சசிகலா சொல்றத மாதிரியே வெற்றி பயணமா மாறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போரிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.